கோழி வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா ஒன்று சிம்பிளா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்படி பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா கோழி வந்து ரொம்ப பதட்டம் அடையணும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா பொட்டக்கோழி வந்து 1-300 வரைக்கும், 1-300 இருந்து 1-500 வரைக்கும் வருங்க. வருஷத்துக்கு 220 இருந்து 240 முட்டை வரைக்குமே இடும்ண. ஒரு கோழி, ஒரு கோழி வந்து முட்டையோட சைஸ் பாருங்கண்ணே, இதுதானே. இது எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 45 கிராம் தானே வெயிட் வரும். இந்த கோழியோட ஸ்பெஷல் என்னன்னா வந்து உங்களுக்கு 5 மாசத்துலயே முட்டை விட்டுருவோம். மற்ற கோழி எல்லாம் உங்களுக்கு 6 மாசம், 180 நாள் டைம் எடுக்கும் கோழிக்கு வந்து சளி பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் இது நீங்க இந்த கொண்டையில அழுத்துனீங்கன்னா, இந்த மூக்கு மேல அழுத்துனீங்கன்னா, இந்த ரெண்டு பக்கம் ஜெல் மாதிரி வந்துச்சுன்னா கோழிக்கு சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இது 1 மாசம் குஞ்சு, 45 நாள் குஞ்சு, இது ரெண்டுமே இந்த பாக்ஸ்ல போடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் தெரியும், அதுக்குன்னே ஸ்பெசிபிக்கா வந்து மேக் பண்ணிருக்கோம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உதயா. சமீபத்தில் ஒரு கோழி பண்ணை வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சரியான விளக்கம் இல்லை, இதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக நம்ம தர்மபுரியில் இருக்க எஸ்கே நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம். இவங்க 7 வகையான கோழிகள் வச்சுருக்காங்க. இந்த கோழிகளை எப்படிலாம் பராமரிக்கிறாங்க, இதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, இதில் தொழில் வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். உங்கள் பண்ணை பேர், நீங்கள் இந்த பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம்ண்ணே. நம்ம பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே நாட்டுக்கோழி ஃபார்மு. இது வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் நல்லம்பள்ளி ஒன்றியம்ண்ணே. இங்கே என்னென்ன மாதிரி வகை கோழிகள்லாம் வச்சுருக்கீங்க? ஆனால் நம்மக்கிட்ட வந்து எல்லா வெரைட்டி கோழி இருக்குண்ணே. இப்போ நம்ம மெயினாக பண்ணுறது சோனாலி, மான்கோழி, கினிக்கோழி, வாத்து, அசில் கிராஸு. அசில் கிராஸ்லேயே பெருவடன்னு ஒரு ரகம் பண்ணிகிட்டு இருக்குண்ணே. இது இல்லாமல் கடகநாத்து, பேன்சி. என்ன ப்ரீடுங்கண்ணா? இது வந்து சோனாலி நாட்டுக்கோழின்னு ஒரு ரகம்ண. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் நம்ம சிறுவட கோழி, நம்ம வீட்டில் வளர்க்குற சிறுவட கோழி மாதிரி சிமிலாரிட்டி, அதே ப்ரீடு ஓரியன்டலே இருக்கணும். இது வந்து ஆர்ஜின் வந்து வந்து பங்களாதேஷ் ப்ரீடுண்ணே. ஸோ இது இப்போ வந்து நம்ம இது மோஸ்ட் நாங்கள் கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் இது இங்கே பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ப்ரீடு வந்து ஒரு 3 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கோண்ணே. இப்போ நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்கல்ல காட்டுக்கோழியா, அந்த காட்டுக்கோழிக்கும் இந்த சோனாலி வகை கோழிக்கும் என்ன வித்தியாசம்? ஆனால் இப்போ காட்டுக்கோழின்றது வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து சிறுவடை, பெருவடை, பெருவடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெத்துக்கால், கத்திக்கால், கிளிமூக்கு, இது மாதிரி வெரைட்டி நிறைய இருக்குது. சண்டைக்கு பயன்படுத்துகிற பெருவடை ரகம் அது மாதிரி இருக்குது. நம்ம அந்த கோழி இல்லாமல் இது ஃபார்ம் வித்தையில் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ரீடு வந்து நம்ம பயன்படுத்துகிறோண்ணே. அதே நம்ம சிறுவடை மாதிரி தானே. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா பொட்டக்கோழி வந்து 1-300 வரைக்கும், 1-300 1-500 வரைக்கும் வருங்க. சேவல் பார்த்தீங்கன்னா 1.5-2 கிலோ வரைக்கும் வளருங்க மேக்ஸிமம் வெயிட், அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் சிறுவடை கோழியெல்லாம் வந்து பண்ணைக்குள்ளே அடைச்சி வளர்க்க முடியாதுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு 10 கோழியோ ஒரு 20 கோழியோ வெளி மேய்ச்சல் விட்டு வளர்க்கலாங்க. ஆனால் இந்த கோழி அப்படி கிடையாதுங்க, பண்ணை மெத்தையிலே வளர்க்கலாம். நம்ம ஊர் சிறுவடை கோழி மாதிரியே தான் இருக்குங்க. பண்ணை மெத்தையிலே நீங்கள் 2000 பீஸ் இல்லை, ஒரு 10000 பீஸ் கூட நீங்கள் பண்ணையில் வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாங்க. இந்த கோழியில் வந்து இந்த கொத்திக்கிற பிரச்சனை கிடையாதுங்க. அதனால தான் இந்த கோழி வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ கோழிகள் இருக்குங்கண்ணா? ஆனால் நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 தாய் கோழி இருக்குண்ணே. இப்போ வந்து நம்ம லைவ் ஸ்டாக் வந்து 800 தாய் கோழி வச்சுருக்கோம். இது போக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஓல்டு எப்பயுமே மந்த்லி வந்து ஒரு 3000 கோழி வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இது இல்லாமல் ஒரு 45 நாள் கோழி வந்து ஒரு 1500 கோழி மந்த்லி ஸ்டாக் இருக்கிறேன். இது போக யாராவது ரொம்ப பெரிய சைஸ் வேணும், எங்களுக்கு ஒரு 1 கேஜி முட்டையிடுற ஸ்டேஜில் வேணும்னா டைம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் ஒரு 1000 கோழிகள் வளர்க்கணும்னா அதுக்கு ஷெட்டு எவ்வளோ தேவைப்படும்னா இடம்? ஆனால் நமக்கு ஒரு 1000 கோழி நம்ம வளர்க்குறோம்னா குறைஞ்சது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும்ண்ணா. நமக்கு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் நம்ம ஒரு 1000 கோழி தாராளமாக பண்ணை மெத்தட்லேயே வளர்க்கலாம்ண்ணா. பண்ணைக்குள்ளவே அடைச்சியே வளர்க்கலாங்க. இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு கவர்மெண்ட் ஏதாவது மானியம் தராங்களா? ஆ, தராங்கண்ணே. நீங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள கவர்மெண்ட்டு சப்சிடி நீங்கள் இல்லை மாட்டு டாக்டரோ இல்லை வெட்டினரி இதுலேயோ நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அணுகும்போது கம்பல்சரி மானியம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே வாங்கிட்டு இருக்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சோனாலி கோழின்னு சொன்னீங்க, அது ஒரு வகை. அந்த வகையில் ஆண் கோழி எவ்வளோ எடை வருது, பெண் கோழி எவ்வளோ எடை வருது? ஆனால் சேவல் வந்து அதுதான் என்ன சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5-2 கிலோ வரைக்கும் வருங்க. ஒரு 8 மாதம் வளர்த்தீங்கன்னா சேவல்லாம் ஒரு 2-2.5 வரைக்குமே வருங்க. அதே மாதிரி பொட்டக்கோழி முட்டை வைக்கும் போது வந்து 1-600 ஆவரேஜ் வெயிட் வந்து 1-600 இருக்குண்ணே. இந்த கோழியோட ஸ்பெஷல் என்னன்னா வந்து உங்களுக்கு 5 மாசத்துலேயே முட்டை விட்டுருவோம். மற்ற கோழியெல்லாம் உங்களுக்கு 6 மாதம், 180 நாள் டைம் எடுக்கும். இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் வந்து 5 மாசத்துலேயே 150 நாள்லேயே உங்களுக்கு முட்டைக்கு வந்துடும். இது வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைங்கண்ணாயிடும்? ஆனால் இது வந்து சராசரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 220-240 முட்டை வரைக்குமே இடும்ண்ணே. ஒரு கோழி, ஒரு கோழி வந்து இது வந்து இப்போ நம்ம ஊர் சிறுவடை கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே தாண்டாதுங்க.
பெருவடைனா 80 முட்டைக்கு மேல தாண்டாதுங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிட்டியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் முட்டை தேவை அதிகமா. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் முட்டை எல்லா வீட்லயுமே சாப்பிடுறாங்க. சோ முட்டை தேவை அதிகமா இருக்கிறதுனால அந்த அவங்களுக்கு வந்து இந்த பிரீடு தாராளமா எடுக்கலாம். ஏன்னா இது கொத்திக்கிற பிரச்சனை கிடையாது. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஃபீட் காஸ்ட் கம்மிங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபீட் காஸ்ட் கம்மிங்க. ஒரு கோழிக்கு வந்து முட்டையிடுற ஸ்டேஜில் வந்து 90 கிராம் தான் சாப்பிடுங்க. ஒரு கோழி வந்து 90 கிராம் தான் ஃபீடே எடுக்கும். சேவல் மட்டும் 100 கிராம் சாப்பிடும். பொட்டைக்கோழிக்கு 90 கிராம் போதுமானதுங்க. அதனால் இந்த கோழியை எடுத்து வளர்த்து முட்டைக்கு வளர்க்குறவங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு செலவு பண்ணியுடைய காசு 3 ரூபா தான் செலவு பண்ணுவாங்க. ஆனால் முட்டை வந்து இன்றைக்கி சேல்ஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல நாட்டுக்கோழி முட்டை வந்து இன்றைக்கி 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் இது எடுத்து பண்ணுறவங்களுக்கு முட்டைக்கு வளர்க்குறவங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய பிரீடு அது. இது முன்னாடி படிச்சிருக்கேன், சோனாலி வகை கோழிகள் அதிக முட்டை தரக்கூடியது, லாபமும் நல்லா இருக்கக்கூடியதுன்னு. இப்போது நான் அந்த நார்மல் காட்டுக்கோழி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கும் இதுக்கும் முட்டையிடும் அந்த அளவு வந்து எவ்வளோ வித்தியாசம் ஆகும்? இல்லை அதுதானே. இப்போ நம்ம சிறுவடை, நம்ம ஊர் சிறுவடை கோழி எடுத்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து ஒரு கோழி முட்டைக்கு வருதுன்னா ஒரு 18 முட்டையிலேருந்து 16 முட்டை வரைக்கும் இடுங்க. அந்த 16 முட்டை இட்டு அதுலேருந்து குஞ்சு பெருக்கிறதுக்கு கால அவகாசம் வந்து அதுலேருந்து 21 நாள். அதுக்கப்புறம் குஞ்சை பிரித்து விடுறதுக்கு அதுலேருந்து 1 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 18 முட்டைக்காண்டி நீங்கள் 3 மாதம் வெயிட் பண்ணணும் நம்ம ஊர் சிறுவடை கோழின்னா. ஆனால் இந்த கோழி அப்படி கிடையாது. உங்களுக்கு முட்டை கண்டினியூவாக ஒரு 100 தாய்க்கோழி, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 100 தாய்க்கோழி, ஒரு 100 பொட்டைக்கோழி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் 75 முட்டை கம்பல்சரி கிடைக்கல. 75 முட்டையிலேருந்து 65 முட்டை கம்பல்சரி கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 230 முட்டை ஆவரேஜ் கிடைக்குது. சிறுவடை கோழி முட்டைக்கும் சோனாலி வகை முட்டைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்கண்ணா? சைஸ் ஏதாவது மாறுபடுங்களா? ஆமாண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சிறுவடை கோழியோட சேம் சைஸே தானே. இப்போ இந்த முட்டையோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 45 கிராம்லேருந்து 50 கிராமுக்கு மேலே வெயிட் போவாதுன்னு. நம்ம சிறுவடை கோழியும் அதே வெயிட்டு தாங்க. 45 கிராம்லேருந்து 50 கிராம் தான் நம்ம சிறுவடை கோழியோட வெயிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் அண்ட் ப்ரௌன் ரெண்டுமே, ரெண்டு கலருமே கலந்து வரணும். அதுலேயும் நம்ம சிறுவடை கோழியும் வந்து அதே தான், ஒயிட் அண்ட் ப்ரௌன். ரொம்ப டார்க் ப்ரௌனும் நம்ம சிறுவடையில் வராது, ரொம்ப ஒயிட்டும் வராது. இதுவும் அதே சேம் தான், ரெண்டு கலருமே கலந்து வருங்க. கருவோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம நாட்டுக்கோழியோட கரு திக்னஸ் அளவுக்கு தான் இருக்குங்க. இப்போது எல்லா கோழிகளையும் ஒன்றாவே விட்டுருக்கீங்கன்னா இது கோழிகள் கொத்திக்கிற பிரச்சனைலாம் இருக்காதா? இல்லைண்ணா, இந்த ப்ரீடில் அதுதானே எல்லாருக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இது இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் வந்து கொத்திக்கவே கொத்திக்காதுங்கண்ணே. இப்போ எப்போ உங்களுக்கு முடி லாஸ் ஆகுனா, கிட்டத்தட்ட ஒரு கோழி ஒரு 1.5 வருஷமாக ஒரு பண்ணைக்குள்ளவே வளர்க்குறீங்கன்னா அப்போ தான் மேலக்கிற முடி கொஞ்சம் கொஞ்சமாக உதிராகும். அது முன்னாடி வரைக்குமே நீங்கள் ஒரு 6 மாதம் 8 மாதம் ஒரு வருஷம் தான் வளர்த்து விற்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரே ஒரு முடி கூட கொட்டாதுங்க. இப்போ நீங்கள் பண்ணையில் பார்க்குறீங்க, எந்த கோழியிலுமே வந்து உங்களுக்கு முடி போயிருக்காது, நல்லா ஷைனிங்காகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதர், கிட்டத்தட்ட இந்த கோழிக்கு வந்து 1.5 வயசு ஆகுதுங்க. இப்போ 1.5 வயசு வரைக்குமே நாங்கள் மூக்கே வெட்டலைங்க. ஏன்னா இந்த பண்ணைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து 450 கோழி இருக்குங்க. அந்த செட்டில் 450 கோழி இருக்குங்க. இது வரைக்குமே நாங்கள் மூக்கே வெட்டலைங்க. இப்போ 1.5 வருஷம் ஆகியுமே இப்போ தான் லைட்டாக வந்து மேல் முடி வந்து உங்களுக்கு லைட்டாக பெதர் லாஸ் ஆகுது. இது வரைக்குமே எங்களுக்கு பெதர் லாஸ் ஆகுது. ஆனால் நாம் வந்து இந்த கோழியை வந்து விற்கும் போது இந்த அளவுக்கு ஷைனிங்காக இருந்துச்சுன்னா கறிக்கடலை ஈஸியாக வாங்கிக்கிறாங்க. அதனால தான் இந்த ப்ரீடு எல்லாருக்கும் நம்ம சஜஷன் பண்ணுறது. பாருங்க, இவ்வளோ நாள் ஆகியுமே இந்த கோழிக்கு வந்து நாங்கள் மூக்கு வெட்டல, எவ்வளோ ஷைனிங்காக இருக்கு பாருங்க கோழி. நீங்க இதையே அசில் கிராஸ் பண்ண நாட்டு கோழி வாங்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை என்னன்னா, அது 15 நாள்லேயே அந்த கோழிங்க கொத்திக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று ஒன்று சண்டை போட்டு கோழி கோழியவே அடிச்சு கொண்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த சோனாலி கோழியில் வந்து அந்த கொத்திக்கிற பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த கோழிகள் எவ்வளோ நாள் வளர்த்து நான் விற்கலாம்? இப்போ நீங்கள் கறிக்குன்னு வளர்க்கும் போது வந்து நீங்கள் 5 மாதம் வளர்த்தாகணுண்ணே. கறிக்குன்னு வளர்க்குறீங்கன்னா 5 மாதம்ண்ணே. முட்டைக்குன்னு நீங்கள் முட்டை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோழி வாங்கி ஒன்ஸ் வாங்கிட்டு முட்டையை முடிச்சுட்டு விற்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம், முட்டையும் லாபம், முட்டையும் நல்ல ஒரு ரேட்டு கொடுத்துருவீங்க. கோழி ரிட்டர்ன் விற்கும் போது ஒரிஜினல் கோழி மாதிரி இருக்கிறதுனால கறிக்கடையிலையும் ஈஸியாக வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு முட்டையை முடிச்சுட்டு கொடுக்கும்போது தான் இதில் நல்ல லாபம். நீங்கள் அப்படியே கறிக்குன்னு வளர்த்தா கூட உங்களுக்கு இதில் அசில் கிராஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 250 ரூபா போகுதுன்னா இது கம்பல்சரி 300 ரூபா 320 ரூபா வரைக்குமே கேஜி எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ நாட்களுக்கு முட்டை கிடைக்கும்? இது நீங்கள் ஒரு முட்டை வைக்க ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் 1 வருஷம் வரைக்குமே கோழியை முட்டைக்கு பயன்படுத்தலான்னு. அதுக்கு மேலேயும் முட்டை இடும், ஆனால் பர்சன்டேஜ் முட்டையோட அளவு கம்மியாகும். இப்போ இந்த கோழிகளை அதுவாக இயற்கை முறையிலேயே ப்ரீட் பண்ணிக்குதா இல்லை நம்ம இன்குபேட்டர் வச்சு பண்ணணுமா? ஆனால் இது இது வந்து அடைக்கி உக்காராதுண்ணே இந்த கோழி. ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 100 கோழினா அதில் ஒரு 10 கோழிக்கு அடைக்கி உக்கார வருங்க. ஒரு மீதி 90% கோழி வந்து அடைக்கி வராதுங்க. இதை நீங்கள் குஞ்சை வந்து ஹேச்சிங் தான் பண்ணி ஆகணும். ஹேச்சிங் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து இது முட்டையை எடுத்து ஹேச்சிங் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு கரெக்டாக சேவல் அஞ்சுக்கு ஒரு சேவல் போட்டு முட்டை எடுத்தீங்கன்னா அந்த முட்டையை நீங்கள் ஏச்சிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90% குஞ்சு கம்பல்சரி கிடைக்கணும். இதை நீங்கள் வெளியில் விட்டு வளர்க்குறதும் வளர்க்கலாம். வெளியில் விட்டு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் காஸ்ட்டு அதாவது தீவன செலவு ரொம்ப கம்மியாக வருங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு வெளியே விட்டு வளர்க்கும் போது கோழியும் நல்லா இயற்கை முறையில் நல்லா டேஸ்ட் இருக்கும், அந்த கறியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முட்டையோட சைஸ் பாருங்கண்ணே, இதுதானே இது எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 45 கிராம் தானே வெயிட் வரும். கலரும் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனாக இருக்குங்களா பாருங்க. இது மட்டும் ஒயிட் வரும் லைட்டாக, இதுவும் வந்து பியூர் ஒயிட்னு சொல்ல முடியாது, இதுவும் லைட் ப்ரௌன் தாங்க. உங்களுக்கு இதாகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டையோட சைஸ் இவ்வளோதான். பியூர் நாட்டுக்கோழி நம்ம சிறுவோட முட்டை எப்படி இருக்குங்களோ அதே சைஸ் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரதர், இதில் ஒரு 450 கோழி இருக்குங்க, அதில் ஒரு 400 கோழி இருக்குங்க, மொத்தம் வந்து 850 கோழி இப்போதைக்கு தாய்க்கோழி நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா 800-850 கோழியில் நமக்கு வந்து 600 முட்டை கிடச்சிட்டு வருதுங்க. ஒரு நாளைக்கு 550-600 முட்டை பர் டே கிடைக்குதுங்க. இது 4 நாளைக்கு ஒரு வாட்டி நாங்கள் செட்டிங் போட்டு சிக்ஸாக, ஒன் டே சிக்ஸ் கேட்குறவங்களுக்கு ஒன் டே சிக்ஸாக கொடுக்குறோம், மந்த் ஓல்டு சிக்ஸ் கேட்குறவங்களுக்கு மந்த் ஓல்டாகவே அது பெருசாக்கி தரங்க. தாய்க்கோழின்னு சொல்றது முட்டையிடுற கோழிகளை தாய்க்கு? ஆமாம், முட்டையிடுற கோழிங்களை வந்து நாங்கள் தாய்க்கோழின்னு சொல்லுவோம். இப்போ சோனாலியில் இது வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 2 மாதம் ஆயிருச்சுங்க. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 மாதம் கோழி, இப்போ அடுத்து பேட்சுக்கு தாய்க்கோழிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வந்து இது கொடுக்கறது கிடையாதுங்க, இது அடுத்து பேட்சுக்கு தாய்க்கோழிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் கீழே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டன்னு வாங்க, உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது மல்லாட்டோம்னா எங்கள் இதில் வந்து கல்லை பொட்டுக்கணும், இந்த கல்லை வேர்க்கடலையோட வேஸ்ட் இருக்கு இல்லைங்க, அதோட பொட்டு தானே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும், உங்களுக்கு வெயில் பட்டுச்சேன்னா நல்லா சீக்கிரத்தில் ட்ரை ஆயிருங்க, அதனால் இது வந்து யூஸ் பண்ணுறேங்க. இது வந்து உங்களுக்கு கேஜி 10 ரூபீஸ்க்கு எங்களுக்கு கிடைக்குது. இப்போ தான் இது யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டு வயலில் கொட்டும் போது ஈஸியாக மகிருதுங்க. இப்போ இதை சாதாரணமாக தரைகளில் விட்டால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது? இப்போ தரையில் விட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைனா அதோட எச்சமே அது கொத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் போடும் போது உங்களுக்கு அந்த எச்சம் வந்து எங்கே விழுந்துச்சு அப்படியே அது ஒன்றோட ஒன்று நடக்கும்போது அது எங்கேயோ மீ இதாயிரும். ஆனால் இப்போ சாதாரணமாக நீங்கள் தரையில் விடும்போது டெய்லியுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும். டெய்லியும் க்ளீன் பண்ணுறவங்க தரையிலே கூட விடலாம், ஏன்னா தரையில் விடுறது அந்தளவுக்கு வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இப்படி விடும்போது இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறீங்க? இது நம்ம ஒரு 3 மந்த் வரைக்கும், 3-4 மந்த் வரைக்குமே யூஸ் பண்ணலானே, இல்லை அப்படியே கண்டினியூ யூஸ் பண்ணால் புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு போகலானே, ஒரு மாதத்துக்கு ஒரு 10 கிலோ 10 கிலோ அது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகும்போது நம்ம ஒட்டுக்காக ஒரு 6 மாதம் கழித்து ஒன்றா அள்ளிட்டு திருப்பி புதுசு அப்படியே டாப் அப் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு பேட்சுக்கும் வெளியே போகும்போது இப்போ 1 மாதம் குஞ்சு வளர்க்குறீங்கன்னா ஒரு பேட்ச் இந்த பேட்ச் வெளியே போகுதுன்னா அதை எடுத்துகிட்டு ஒரு 10 நாள் க்ளீன் பண்ணி விட்டுட்டு திருப்பி புது போட்டு போட்டுட்டு நம்ம பண்ணைக்கு எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு திருப்பி புது கோழி குஞ்சு விடலாம். இப்போ நீங்களே இந்த கோழிகளை பிரீட் பண்ணி உருவாக்கிக்கிறீங்களா இல்லை குஞ்சுகளை தான் வாங்குறீங்களா? இல்லைண்ணா, இது நம்மகிட்டே இப்போ தாய்க்கோழி இருக்கிறதுனால அடுத்தடுத்து இதுலேருந்தே நம்ம அப்படியே எடுத்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கிற கோழியை மட்டும் நம்ம அடுத்தடுத்து திருப்பி பேரண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ இந்த கோழிகளில் என்னென்ன மாதிரி நோய் பாதிப்புகள்லாம் ஏற்படுது? ஆனால் இந்த கோழியில் வந்து அதிகமாக நோயே வராதுங்கண்ணே, மோஸ்ட்லி இது வரைக்குமே வந்து கொடுத்த இடத்துல எங்கேயுமே பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனால் இந்த கோழியில் நேச்சுரலாகவே இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகம்ணே, இப்போ கடகநாத்தோட ஒரு 10% இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொடுத்து இது வரைக்குமே நாங்கள் ஊட்டி கொடுத்துருக்கோம், குன்னூர் கொடுத்துருக்கோம், இந்த பக்கம் கொடைக்கானலும் கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் அப்புறமேட்டு திருநெல்வேலி அந்த பக்கம் எல்லாமே எல்லா காலநிலைக்கு மாறக்கூடிய ஏரியா எல்லாமே கொடுத்துருக்குங்க. இது வரைக்கும் பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லைண்ணே, அதிகபட்சம் கம்ப்ளைண்ட்னு வந்தால் ஒரு 10% கம்ப்ளைண்ட் வருண்ணே. ஆனால் அதிகமாக இதில் கம்ப்ளைண்ட் வருதுன்னு பார்த்தா அம்மை ஒன்று வரும்ண்ணே, அது அம்மைக்கு மட்டும் கரெக்டாக வேக்சின் பண்ணிட்டாங்கன்னா வேறு எந்த பிரச்சனையுமே இதில் கிடையவே கிடையாது. இப்போது இதில் ஒரு கோழிக்கு நோய் பாதிக்கப்பட்டால் மற்ற கோழிகளுக்கும் பரவாமல் எப்படி தடுக்கிறது? அதான் ஃபஸ்ட்டு அந்த கோழியை வந்து நம்ம பார்க்கணுண்ணே, கோழியை பார்த்துட்டு இல்லை இதுக்கு பிரச்சனைனா அந்த கோழி அதில் இருக்கவே கூடாது, அந்த பண்ணையிலே இருக்கக்கூடாது, எடுத்து வெளியே வச்சு மெடிசன் கொடுக்கணும். அடுத்த கோழிக்கு வராமல் என்ன முன்னாடியே வந்து என்ன ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் கம்பல்சரி கொடுத்துட்டே வரும்போது அந்த பிரச்சனை வராதுண்ணே. இப்போ ஒன்றுக்கு நோய் வந்துச்சுன்னா அது கூட இருந்த எல்லா கோழிகளுக்கும் பரவக்கூடியது? ஆமாம், நோயின்றது பரவக்கூடியது, அது என்ன வகை நோயின்னு தெரிஞ்ச அது சில குறைசானா ஒன்றுக்கு ஒன்று பரவிட்டே இருக்கணும். அந்த கோழிங்க உள்ளே இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த கோழிக்கு வந்துட்டே இருக்கணும். இப்போ ரத்த கழிச்சல் வருது இல்லை வெள்ளக்கழிச்சல் வருது சளி பிடிக்குதுனாலும் அது எல்லாத்துக்குமே பரவும். எப்படின்னா அந்த ஒரு கோழி போய் குடிக்கிற ட்ரிங்கரில் தான் மற்ற கோழியும் போய் தண்ணி குடிக்குது, அந்த தண்ணினால தான் பரவக்கூடியது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த கோழி எந்த கோழிக்கு வந்திருக்க கம்ப்ளைண்ட்டு கோழி தனியாக பிரிச்சுட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. ஆனால் நம்ம சோனாலி தாய்க்கோழி பார்த்தீங்களா அதோட குஞ்சு தானே இது. இப்போ நம்ம மாதம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 4000 கோழி பக்கம் நம்ம பண்ணைக்கு விடுறோங்க. இது ஏன்னா இது வியாபாரிங்களுக்கு கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ஆர்டர் கேட்குறவங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால. இது வந்து இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 28 நாள் ஆயிடுச்சுங்க, இன்னும் ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா இது சேல்ஸுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கேட்குற ஆர்டர் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே 1 மந்த் சிக்கு ஆர்டர் கேட்குறவங்களுக்கு இந்த வியாபாரிகளுக்கும் ப்ளஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு நோய் பாதிப்புகள்லாம் வந்துச்சுன்னா எப்படி நான் கண்டுபிடிப்பீங்க அதை? ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ ஒரு கோழி வந்து நீங்கள் மொத வந்து ஒரு ஃபார்மில் போய் பார்க்குறேங்க இல்லை வாங்க போகிறேங்க, அந்த கோழி வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்னா ஒன்று சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள்.
இப்படி பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து ரொம்ப பதட்டம் அடையணும். கோழி எல்லாமே ஒரு பதட்டம், நல்ல ஆக்டிவாக இருக்கணும். பதட்டம் அடைஞ்சாதான் அந்த கோழி வந்து நல்லா ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் கோழி வந்து எந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்றது தெரியும். அது போக ஒரு சில கோழி வந்து நம்ம இப்போ இவ்வளோ சவுண்டு விட்டோ லிசன் பண்ணாமல் நிற்கிதுன்னா ஸோ ஏதோ அது கம்ப கோழிங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சியும் இப்போ இது வந்து ஈஸியான மெத்தடு. இது போக நீங்கள் ஒரு பண்ணைக்குள்ளே தூந்து பார்க்குறீங்கன்னா ஒரு கோழி எப்படி சளி பிடிச்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு கோழிக்கு வந்து சளி பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இது நீங்கள் இந்த கொண்டையில் அழுத்துனீங்கன்னா, இந்த மூக்கு மேலே அழுத்துனீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் ஜெல் மாதிரி வந்துச்சுன்னா கோழிக்கு சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு ஓரத்தில் ஃபுல்லாகவே தண்ணி மாதிரி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆச்சானாலும் உங்களுக்கு அந்த கோழிங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அது போக நீங்கள் வந்து இதை ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பேட் ஸ்மெல், ரொம்ப ஹெவியாக இருந்துச்சானாலும் கோழிங்களுக்கு வந்து நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மெல் வந்துச்சானாவே நெஞ்சு சளி. உங்களுக்கு நார்மலான சளி வந்து இதை நீங்கள் மூக்கை அழுத்தி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது நார்மலாக இதுனா அது சளி. அந்த சளிக்கு என்ன மெடிசனோ அதை நீங்கள் டாக்டர்கிட்டயோ இல்லை மெடிக்கல்லையோ கேட்டு வாங்கிட்டு வந்து ரெஃபர் பண்ணலாம். அது போக நீங்கள் இதை பாருங்கள், இந்த இடத்த வந்து நீங்கள் பட்டக்ஸ் பின்னாடி இப்படி நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கெட்டியாக வரணும். அதோட மோஷன் வந்து ரொம்ப கெட்டியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை கெட்டியாக வரல, ரொம்ப ப்யூர் ஒயிட் வாட்டர் மாதிரி வருதுன்னா உங்களுக்கு வந்து வெள்ளக்கழிச்சல் அது மாதிரி இருக்குன்னு அர்த்தம். வெள்ளக்கழிச்சல்னால வந்து கோழி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாதுங்க, ஆனால் சீக்கிரம் அதுக்கான மெடிசன் நம்ம கொடுத்துட்டோம்னா கோழி வந்து எந்த இது வராது. இன்னொன்று வந்து ரத்த கழிச்சல் வரும். ரத்த கழிச்சல் எதனால் வருதுன்னா கோழி வந்து இப்போ நீங்கள் ஒரு கோழி வந்து ஒரு 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 செட்டில் வந்து ஒரு 500 கோழி தான் வளர்க்கக்கூடிய இடத்துல ஒரு 600 கோழி 700 கோழி வளர்க்குறோம், அந்த இடத்துல காத்தோட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரத்த கழிச்சல் வருங்க. இது அதுக்கு மெடிசன் இருக்குங்க, அந்த மெடிசன் நீங்கள் கரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணால் இந்த கோழியும் டேமேஜ் இல்லாமல் வளர்த்தரலாம். ஆனால் இப்போ எந்தெந்த மாதிரி கோழிகளுக்கு என்னென்ன மாதிரி ஷெட் அமைக்கணும், அது எவ்வளோ அளவில் நான் அமைக்கலாம்? ஆனால் இப்போ அளவுன்றது வந்து நீங்கள் எவ்வளோ கோழி வளர்க்குவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷெட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபிட்டு உள்ள ஒரு ஷெட்டு, அதாவது ஒரு 22x50 அப்படி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபிட்டு வருங்க உங்களுக்கு. இந்த 1000 ஸ்கொயர் ஃபிட்டில் ஒரு 700 கோழி 750 கோழி வளர்க்கலாங்க. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா 750 கோழி என்ன கால்குலேஷனா 1.5 ஸ்கொயர் ஃபிட்டு ரேஷியோவில் சொல்கிறேன். ஒரு கோழிக்கு 1.5 ஸ்கொயர் ஃபிட், அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபிட்டே போதுமானது தான். நாம் ஏன் 1.5 ஸ்கொயர் ஃபிட் போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் இருக்கணுன்றதுக்காண்டி 1.5 ஸ்கொயர் ஃபிட். ஏன்னா பொதுவாக அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபிட்டுக்கு ஒரு கோழி வளர்க்கலான்றது பொதுவான அளவு. நம்ம 1.5 ஸ்கொயர் ஃபிட்டுக்கு போகிறதுனால தப்பு கிடையாது, ஒரு 200 கோழி கம்மியாக வளர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்கும், காத்தோட்டமாக நல்ல இதாகவே இருக்கும். ப்ளஸ் நம்ம அந்த அளவுக்கு ஷெட்டுக்குள்ள நல்ல காத்தோட்டம் இருக்கணுங்க. ரெண்டு சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இது மாதிரி ஜன்னல் வச்சு உங்களுக்கு நல்ல காத்தோட்டம் இருந்தால் மட்டும்தான் கோழிக்கு வந்து கம்ப்ளைண்ட் வராது. இப்போ ஒரு பக்கம் வந்து காற்று வரும், ஒரு சில பண்ணையில் என்ன பண்ணுவாங்க டாப் மாதிரி இறக்கியிருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து காற்று வரும் இன்னொரு பக்கம் அந்த காற்று வர ஃப்ரெஷ் ஏர் வந்து திருப்பி வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளவே இருக்கும், அதனாலையும் கோழி வந்து கம்ப்ளைண்ட் வருங்க. இப்போ இந்த சோனாலி வகை கோழியோட ஒரு மாத கோழிகள் எவ்வளோ ரேட்டில் இருந்தால் கொடுக்குறீங்க? ஆனால் இப்போ ஒரு மாத குஞ்சு வந்து 110 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம்ல. இப்போ எங்கே கேட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம், 110 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். இதை 45 நாள் குஞ்சு எடுத்தால் 130 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். குவான்டிட்டி அதிகமாக எடுக்கும்போது இப்போ ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொல்றது வந்து இன்னைக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ற டேட்ல சொல்ற ரேட்டு, ப்ரைஸ் வந்து அப்போ அதிகமாகவும் போகலாம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்பப்போ ரேட் வந்து நாங்கள் எங்ககிட்ட வேணா டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அப்பப்போ ப்ரைஸ் நாங்கள் அப்டேட் கொடுத்துருவோங்க. ஆனால் இப்போ இங்கேருந்து கோழிகள் எல்லா வகை கோழிகளுமே சேல் பண்ணுறீங்க, அதை எப்படி அவங்களுக்கு கஸ்டமருக்கு அனுப்புறீங்க? ஆனால் இப்போ வந்து இங்கே இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து ரெண்டு வகையை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து வைக்கிளில் லைவாகவே இப்போ ஒரு 500 பீஸ் 1000 பீஸ் கேட்குறீங்க, ஒரு 2000 பீஸு கேட்குறீங்க பண்ணைக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து லைவ் டெலிவரியே கொடுத்துட்றோம். அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் என்னவோ அது வாங்கிக்கிறோம். இன்னொன்று வந்து இப்போ ஒரு 100 கோழி வேணும், 50 கோழி தான் வேணுங்க சார், எங்களுக்கு வேறு வழி தேவைப்படாதுங்க, எங்களுக்கு இவ்வளோ தான் தேவை, ஒரு 50 கோழி 100 கோழி ஒரு 500 கோழிக்குள்ள அப்படின்னா நம்ம அது பஸ்லேயே கூட டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், நம்ம கவர்மெண்ட் பஸ்லேயே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அது எப்படி பேக்கிங் என்னன்னு நான் காட்டுறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சு பேக் பண்ணி அனுப்புவோங்க. ஏன்னா இது இந்த பாக்ஸ் வந்து நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கணும். இந்த பாக்ஸ் வந்து இதுக்கு நாங்கள் கோழி குஞ்சு வெளியில் அனுப்புறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக மேக் பண்ணியிருக்க பாக்ஸுங்க. இதில் வந்து ஒரு நாள் குஞ்சு 150 குஞ்சு போட்டு அனுப்பலாங்க வெளியில், அவ்வளோதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கான ஏர் சர்க்குலேஷனோட நாங்கள் பேக் பண்ணி 150 குஞ்சு, இதில் 1 டேனா 150 குஞ்சு அனுப்புவோங்க. இதே வந்து ஒரு மாத குஞ்சுனா இந்த பாக்ஸுங்க, ஒரு மாத குஞ்சுனா இதில் நாங்கள் அனுப்புவோம். ஒரு நாள் இது ஒரு மாத குஞ்சு 45 நாள் குஞ்சு, இது ரெண்டுமே இந்த பாக்ஸில் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் தெரியும், அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து ஃபைலேயர் பாக்ஸுங்க, நல்லா திக்காகவும் இருக்கும். ஒரு பாக்ஸ் மேலே இன்னொரு பாக்ஸ் வச்சாலுமே உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. பாக்ஸ் வந்து கீழே ஊறிடாதுங்க. இப்போ இந்த பாக்ஸுக்கு கீழே வந்து ஒரு லேயர் வந்து காட்டன் பாக்ஸ் போடுவோங்க.
காட்டன் அட்டை போட்டு அதுக்கு மேலதான் கோழி குஞ்சு போட்டு வெளியில எங்க கேட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாவே கேட்டா அது பஸ்லயே கூட டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ட்ரெயின்லயே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்ப பேக் பண்ணி அனுப்புறதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ல எப்படி வாங்குறீங்க? ஆனா கஸ்டமர் சைட்ல இருந்தானே பே பண்ணுவோம். இப்ப டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்னா கஸ்டமர் சைட்ல இப்ப குவான்டிட்டி எவ்வளவு எடுப்பாங்கன்றது பொறுத்து. இப்ப 100 குஞ்சு கேக்குறாங்க, இப்ப டிரான்ஸ்போர்ட் ஒரு இப்ப இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் குஞ்சுனா 35 கோழி குஞ்சு போடலாம். 35 to 45 கோழி குஞ்சு ஒரு மாசம் குஞ்சு போடலாம். 45 கோழி குஞ்சுனா 30 கோழி குஞ்சு தான் போட முடியும். இதே ஒரு நாள் கோழி குஞ்சுனா 150 கோழி குஞ்சு போடலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு கஸ்டமர் வந்து திருநெல்வேலி கேட்கிறாரு, தூத்துக்குடி கேட்கிறாரு, கன்னியாகுமரி கேட்கிறாருன்னா இவருக்கு எல்லாமே ட்ரெயின்ல பண்ணி கொடுக்கலாங்க. ட்ரெயின் இருக்கிற ஊருக்கு எல்லாமே ட்ரெயின்ல பண்ணி தரலாங்க. பஸ் இருக்கிற ஊருக்கு எல்லாமே பஸ்ல பண்ணி தரலாங்க. சில பேருக்கு ட்ரெயின் அந்த ஊர்ல வந்து ட்ரெயின் பாசிபிளா இருக்காது, பஸ் இருக்கும். பஸ்ஸுக்கான அமௌண்ட் என்னவோ டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் வந்து அவங்களே கஸ்டமரே டைரக்டா பே பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 300 to 400 குள்ள வரும், மினிமம் 150 to 300 குள்ள வரும். இப்ப 100 to 150 கோழிகள்லாம் அந்த மாதிரி பெட்டியில வச்சு கொடுத்துறீங்க. இப்போ ஒரு மொத்தமா 1000 கோழி அந்த மாதிரி கேட்கறாங்கன்னா அதெல்லாம் எப்படி அனுப்புறீங்க? ஆனா இப்ப ஒரு 1000 கோழி கஸ்டமர் கேட்கறாங்கன்னா லைவ் டெலிவரி தான் பண்ணியாகணும். அது பஸ்லயோ வேற எந்த டிரான்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது, ட்ரெயின்ல கூட அனுப்பிவிட முடியாதுங்க. லைவ் டெலிவரி தான் பண்ணியாகணும். இப்ப லைவ் டெலிவரினா ஒரு 1000 to 1500 கோழி கேட்கறாங்கன்னா இந்த வைக்கல் சின்ன வைக்கல் இருக்குல்ல, நம்ம ட்ரோன் வைக்கல் தான், இந்த சின்ன வைக்கல்லே போட்டு அனுப்பிவிடுவோம். இதுல வந்து கெப்பாசிட்டி மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 கோழி வரைக்குமே மந்த் ஓல்டு கோழினா இதுல ஒரு 1500 கோழி போடலாங்க. இதே ஒரு 1500 இருந்து பெரிய பெரிய பண்ணைக்கு வந்து ஒரு 3000 கோழி 4000 கோழி எடுக்கிறாங்கன்னா இந்த வைக்கல் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3500 கோழி வரைக்குமே பிடிக்கக்கூடியதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து கோழி கேஜின்னு சொல்லுவோம், பிளாஸ்டிக் கேஜ். இந்த கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு மாசம் குஞ்சுனா 60 குஞ்சு போடலாங்க, ஒரு 45 குஞ்சுனா ஒரு 40 பீஸ் போடலாங்க. இது மாதிரி இந்த கேஜ் வந்து ஒரு வைக்கலுக்கு வந்து இந்த பெரிய வைக்கலுக்குன்னா 60 கேஜ் போடலாங்க, சின்ன வைக்கலுக்குனா 20 கேஜ் போடலாங்க. இப்ப டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கஸ்டமர் பே பண்ற மாதிரி தான் இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரே வந்து என்ன, நாங்க வந்து டீசல் காஸ்ட் மட்டும் தான் வாங்குறோம், டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்றது கிடையாது. இப்ப நம்ம கிட்டே கோழி பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு டீசல் காஸ்ட் மட்டும் நம்ம வாங்கிட்டு அவங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துறோம். தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி எங்க அதர் ஸ்டேட்னாலுமே டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். அதிகபட்சம் ஒரு ட்ரிப்ல எவ்வளவு கோழி நான் சென்ட் பண்ண முடியும்? ஆனா பெரிய வைக்கல்னா ஒரு 3500 கோழி வரைக்குமே சென்ட் பண்ணலானே. சின்ன வைக்கல்னா சின்ன வைக்கலுக்கு வந்து கிலோமீட்டர் சார்ஜஸ் கம்மியா வரும், இது பெரிய வைக்கலுக்கு கிலோமீட்டர் சார்ஜஸ் அதிகமா வரும்.